نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد على رجاء அப்படிதான் இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நிச்சயமா மன்னிக்கிறோம், அதற்கான ஒரு அடிப்படையான வாழ்க்கையை வாழ என்று சொல்லி தந்திருப்போமா? நபிமார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ் ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், 2 அத்தியாயம் 132 வசனம், வவஸ்ஸாதி ஆலிபாவீம பனீ, இப்ராஹிம் தன் பிள்ளைகளை கறி கொடுக்கிறார், யாக்கூப் யாக்கூப் அலைஹிஸ் ஸலாம் சொல்றாங்க, யா புனைய என் அருமை பிள்ளைகளே, அடக்கம் செய்யப்பட்ட ஜனாதா வெளியே வீசி கிடக்கும்.
முப்பது பதப்பதற்கு பூமி அவரை கற்கு மூன்றாவது நாளின் ஆழமாக அவர் அடக்கம் பண்றாங்க. அடுத்த நாள் பூமி அவரை துப்புகிறது. அப்போது அறிந்து கொண்டார்கள் இது மனிதர்கள் யாருக்கும் எடுக்கிற வேலை இல்லை, இது இறைவனுடைய வேதனை தான் என்று அவர் கொடுக்கப்பட்டார். கடைசி வரைக்கும் பூமியில் புதைக்கப்படாமல் அழுகி கடந்த நிலையிலே அந்த ஜனாதா இருந்தது என்பதை நீங்க வரலாறு பார்க்கலாம். நினைச்சு பார்த்திருப்பார் அவரு இப்படி ஒரு மோசமான விபத்து கிடைக்கும், இவருடைய கடைசி எனக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, ரொம்ப வருஷம் வாழ்க்கை நோய் இல்லை.
கெட்டவனுக்கு அதாவது நல்லவனுக்கு நரகமும் கிடைக்கலாம், கெட்டவனுக்கு சொர்க்கமும் கிடைக்கலாம். கடைசி அந்த இக்கட்டான அந்த நிலையை வச்சுதான் அல்லாஹ் முடிவு செய்கிறான். ஆக நம்முடைய உள்ளம் பதறிக்கொண்டே இருக்க வேண்டும். யாவா என்னுடைய ரூஹை பறிக்கிற நேரத்திலே நல்ல ஒளிமயமான மனத்தை நீங்கள் எனக்கிலே அதாவது ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான இடிபாடுகளை சிக்கி இவற்றிலே மாட்டி ஒரு மரணத்தை தந்துடாதே யாவா. என் சகராத்திரி உன்னை நிறைய நிறைய புகழ்ந்து உங்களிடத்திலே பேசி என் பாவங்களை எல்லாம் ஒப்படைத்து நான் என் கடைசி நேரங்களை உன்னை புகழ்ந்த நிலையிலே என்னுடைய பறித்து விடப்பானே என்று அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்பவர்களே, அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி நிமிடங்களில் இரையற்றத்தோடு மறைத்த சில சகாபாக்களுடைய கடைசி நிமிடங்களை இப்போது கேளுங்கள். தொடர்களே, முதலாவது சஹாபி உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய கடைசி நிமிடம். இப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவர், நான் சஹாபாக்கள் வரலாறு பேசவில்லை, அந்த சஹாபியினுடைய கடைசி நேரங்களும் நிமிடங்களும் தான் நம்முடைய தலைப்பு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நாமிலே பேசுகிறான் என்று பெருமானார் அப்படிப்பட்ட ஒரு தோழர் அவர் இஸ்லாத்தை ஏற்று இந்த மாற்றத்துக்காக எப்படியான அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் அவர் கொடுத்தார் என்பதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவர்களுடைய கடைசி நேரத்தை இப்போது கேளுங்கள். ஹிஜ்ரி 23 63 வயது இருக்கிற நேரத்திலே அவர் அபுலுலு அல் ஃபைரோஸ் என்பவனால் குத்துக்கொண்டார். ஹஜ்ரனுடைய தொழுகையை கொடுத்துக்கொள்ளும் போது இவர் ஒரு பஞ்சாயத்து சின்ன பிரச்சனையில அபுலுலு ஃபைரோஸ் என்பவருக்கு எதிராக
எத்தனை நபர்கள் அதற்கான நம்முடைய விவாதத்தினுடைய நியமனம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம்.
சஹாபி, அவருடைய தந்தை தான் அப்துல்லா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாபீர் ரலியல்லாஹுடைய பாபா அப்துல்லா. இந்த வரலாறுகளை எல்லாம் நான் நீங்கள் பலமுறை படிக்க வேண்டும் என்பவர்கள், இந்த அப்துல்லா யார் என்றால் ஒரு சிறந்த சஹாபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தன்னை நேசித்தரும் பெருமனை என்பதற்காகவே வாழ்ந்த ஒரு தோழர் தான் இந்த அப்துல்லா. இவருக்கு வந்த எத்தனை பிள்ளைகள் யாருக்கா தெரியுங்களா? இவருக்கு எத்தனை பிள்ளைகள்? Wait.
இப்படியான ஈமானிய உணர்வோடு வாழ்ந்தவர்களான அவர்களின் ஆஸ் ரலியல்லாஹு இப்போது என்னுடைய கடைசி நேரத்தை நீங்கள் கேளுங்கள். மரணப்படுக்கையில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டு கடுமையான உடலுடைய வழியால் சகாஸ் அவருக்கு புரிகிறது, நாம் இனி இந்த உலகத்தில் வாழப்போவதில்லை. கடுமையான நோயால் அவர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம், கடைசி வார்த்தை, கடைசி நிமிடங்கள் தான், கடைசி நேரங்கள் நிமிடங்கள் தான் நமக்கு தேவை. சகராத் அவருக்கு நெருங்கிவிட்டது. சகராத் என் கடைசி நேரத்தில் அவர் சொல்றார், இன்னும் அவருக்கு மரணம் நெருங்குகிற வேளையிலே நோயை எதிரே எனக்கு நாளை பயன் தராதே, பொறுப்புகளை நிவர்த்தியாக்கினால் மட்டும்தான்.
இனி எதிரிகள் எழுந்து வருமா, பெரிய சங்கடம் நடக்கும் என்றால்
இறைவா என் ரூமினை பறிச்சிடாத என்று சொல்லி அல்லாஹ் சாயத்து மகா அவர்கள் அவர்களோடு அப்படியே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். பனு குறைதா அவர்கள் செய்த அநியாயம் துரோகம் மட்டும்தாக தெரிஞ்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கலாம் என்று கூப்பிடும்போது அந்த பனு குறைதா சொல்றான், எங்களுக்கு முகமது நீங்க தீர்ப்பு தர தேவை, எங்களுடைய நண்பர் எங்களுடைய தோழர் சாயத்து மகா அவர் வந்து தீர்ப்பு சொல்லட்டும். இவன் ஐடியா பண்ணா ரசூலுல்லாஹி சொன்னா Oh, my God.
இவருடைய மரணத்தால் அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்குகிறது என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து விட்டதாக அந்த நல்ல மனிதர் யார்? ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் தான். அவர் தங்கியிருந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போறாங்க. போனா உடம்பெல்லாம் ரத்த வெள்ளத்துல கடக்கும், உயிர் போலேயும் உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம் இதுதான். ஒரு மனிதனுடைய கடைசி கூட பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் ரத்த வெள்ளத்துல கடக்கிறத பார்த்த உடனே உள்ளமெல்லாம் கடைந்து அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி துவா செய்யறாங்க, அவருடைய தலையை அப்படியே தன்னுடைய தொடை பகுதியில் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வச்சு கேட்டாங்க, அல்லாஹ்வுமே இன்ன ஸஅத் யாவா ஸஅத் கத் ஜாஹத ஃபி ஸபீலி, உன்னுடைய வழியிலே போரிட்டாரா இல்லையா? வசத்த ஒரு மனிதன் கபருடைய தட்ட
முதல் படித்தார். இதில் அல்லாஹ் எங்கள் வெற்றியை தரணுமே என்ற ஒரு பயிற்சியிலே தாடி நினைவு அளவுக்கு உஸ்மான் ரலி அழுதார்கள். இன்னைக்கு நான் நீங்கள் கபிலே செல்கிறோம் அல்லது அடக்கம் செய்யத்தானே செல்கிறோம். என்னைக்காக காரணமே இல்லாமல் கபில் இருப்பேன் என்று யாராவது இந்த நிமிடத்திலே நான் ஒரு நாள் மாட்டுவேன். அதை எனக்கு லேசாக்க மாட்டாயா? யாவாய் தாய்ந்ததை லேசாக மாட்டாய் என்று இந்த வசனங்களை எல்லாம் இந்த வரலாறு நாம் படிக்கிற நானும் நீங்கள் கேட்டு என்றே நீங்க மாறப்போம். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் சரணி சின்ன சங்கடம் வந்து காலையில்
இறந்து போனார்கள். கணவருடைய ஜனாசாவை பார்த்து இன்னும் அவனுடைய அழுகல மனைவிக்கு அழுத அதிகரித்து நியாயம்தானே? கணவருடைய ஜனாசாவில் அவனுடைய தலையிலே கணவனுடைய தலையில் தன் தலையை முட்டி அவர்கள் இருக்கிற நேரம் அதே இழந்து கண்ணை தொடச்சு பார்க்கிறாங்க. ஒரு தூரமா இருந்து ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு இளைஞர்கள் கூட்டம் இளைஞர்கள் அப்படியே வருகிறார். அந்த மக்களை பார்த்தவுடனே அவங்க மனைவிக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இத்தனை வருஷமா இங்க வாழ்ற ஒரு நடமாட்டம் கிடையாது, பெரிய அதாவது சமையல் பொருள் வாங்கினாலும் பல கொஞ்சம் தூரம் போய் வாங்கிட்டு வரோம், அங்கதான் ஆள் நடமாட்டமே நீங்க வர வாய்ப்பே இல்லையே உடனே ஆச்சரியப்படுறாங்க. அது இளைஞர்கள் வராங்க, வந்தவன கேட்கிறாங்க, யா அம்மா தாயே இது என்ன என்ன நடந்தது இவங்க யாரும் கேட்கிறாங்க. என்னுடைய கணவர் இவர் சற்று நேரத்துக்கு முன்னால்தான் மௌத்தாகி போனாரு, இவரை எப்படி அடக்கம் செய்வது நான் கவலையில் இருந்தேன், அல்லாஹ் இப்படிப்பட்ட உதவி வந்தானே என்று சொல்லி அந்த தாய் வெளியிருக்கிறாங்க. அந்த வந்த இளைஞர்கள் கேட்டாங்க, மண்புவ இப்படி இறந்திருக்கிறாரு மௌத்தாகி இருக்கிறாரே இவர் யார், இவர் யாரும் கேட்கும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, சாமி கூட சொல்லிடலாம் சாமி கூட சொல்லுகிற ரசூலுல்லாஹ்வினுடைய தோழர் அபூதர். கேட்ட உடனே இளைஞர்களுக்கு பெரிய அதிர்ச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அபூதரா, அண்ணனார் நேரடியாக பாடம் படித்தார் அந்த அபூதரா என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொன்னவர் அந்த இளைஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள் எழிராக்கில் இருந்து வருகிறோம், இந்த அபூதர் விபாரியை சந்தித்து ரசூலுல்லாஹ்வை சந்தித்து வரமாட்டார்களே என்ற ஏக்கத்தை கவலையை அழுகிறார். அதனால் வார்த்தை வாயில் வர
என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன? முஸ்லிமா பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற